தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வருகின்ற ஒருவரை எதற்காக பணி கொடுத்து மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிய காரணத்தினால்தான் என்னை தினம் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன. உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு திறமையான நேர்மையான உயர் காவல்துறை அதிகாரி இழந்தது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணாட்டவாறு காவலருக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு நிமான்ஸ் மருத்துவமனை இணைந்து காவலர் நலவாழ்வு திட்டத்தின் மூலமாக உரிய காவலர் நலவாழ்வு திட்டத்தின் மூலமாக உரிய முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த நிமான்ஸ் மருத்துவமனையோடு காவலர் நலவாழ்வு திட்டத்தை நிறுத்திவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளன. இந்த திட்டம் நீடிக்கப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆகவே இன்றைய தினம் டிஐஜி திரு விஜயகுமார் அவருடைய இறப்பு தற்கொலையா அல்லது எதற்கு என்பதை இந்த அரசு முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இது சிபிஐ மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை உயர் அதிகாரிகளை தெரிவிக்கின்றார்கள். குடும்பத்திலும் எந்த மன அழுத்தமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். பணியிலும் எந்த மன அழுத்தமும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு எந்த வகையில் மன அழுத்தம் ஏற்பட்டது, எதற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்பது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசு இனியாவது காவலிலிருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு முழுமையான ஓய்வு கொடுக்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே பெங்களூரில் உள்ள நிமான்ஸ் மருத்துவமனையில் எப்படி இணைந்து காவலர் நல்வாழ்வு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோமோ அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இதை முழுமையாக சிபிஐ மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ரகுபதி அவர்கள் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர், சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்றார். அவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்றது. இன்றைய ஊழல் தடுப்பு பிரிவுக்கு இவர் அந்த துறையை கண்காணித்து வருகிறார். ஊழல் செய்கின்ற ஒருவர் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற ரகுபதி அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியும் அருகதியும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஊழல் சம்பந்தமாக அந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஊழல் தடுப்பு துறை இவர் ஒதுக்கப்பட்டு அவருடைய கீழ் வருவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இவர் ஊழலை பற்றி பேசுகிறார், இவர் மேலக ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த துறை இருப்பதே சரியல்ல, இது தவறு. ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரிடத்திலேயே ஊழல் தடுப்பு பிரிவு இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற பல அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையிலே இருந்தது. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டே வந்தாங்க. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேர் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு காரணம் அவருடைய
திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சரியான முறையிலே நீதிமன்றத்திலே வாதத்தை எடுத்து வைக்காத காரணத்தினாலே, முழுமையான ஆதாரத்தை நீதிமன்றத்திலே தெரிவிக்காத காரணத்தினாலே இன்றைக்கு பல அமைச்சர்கள் இன்றைக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கில் இருந்து நீதிமன்றத்திலும் விடுதலையாயிருக்கிறார்கள். ஆக இது தெளிவாக தெரிகிறது. இதற்கெல்லாம் யாரும் காரணம் என்றால் இந்த மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி, இவரே ஊழல் செய்து இவர் மீது ஊழல் வழக்கு நடந்துட்டு இருக்குது. இவர் எப்படி ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கவனிக்க முடியும்? இந்த துறை இவர் எடுத்திருக்கு இல்ல. ஊழலை பற்றி பேச அமைச்சர் ரகுபதிக்கு தகுதியில்லை எனவும், டிஐஜி விஜயகுமார் மரணம் குறித்தும் செய்தியாளர்களின் கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.